அன்பான தேவதை திருக்காட்சியர்களே, உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா? அரண் என்ற அதிகாரத்திலிருந்து 745வது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம். அரண் என்றால் பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது இயற்கை அரண்கள் இருக்குது, செயற்கை அரணாகிய கோட்டை இருக்கிறது. இந்த கோட்டையை பற்றி தான் இப்போ விளக்கிட்டு வராரு. இந்த குரலில் இந்த கோட்டை இன்னும் எப்படி நன்றாக விளக்குகிறார். தேவையற்ற ஒரு சொற்குளை எந்த குரலையும் அவர் சொல்லுவதில்லை. ஒவ்வொரு குரலும் பொருத்தமாகவும் அது தேவையானவற்றை தான் சொல்லுவார் வள்ளுவர். அதுதான் அவருடைய சிறப்பு. குளர்கரிதாய் கொண்ட கூழ்த்தாய் அகத்தும் நிலைக்கெளிதாம் நீரது அரண். நீரது என்றால் தன்மையுடையதுன்னு அர்த்தம். ஒரு கோட்டையின் தன்மை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கோட்டையினுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், பகைவரால் எளிதில் அடைய முடியாததாக இருக்க வேண்டும். அவர்கள் போரெடுத்து வந்து இந்த கோட்டைக்குள்ளே உடையாத மாதிரி தடுக்கக்கூடிய வலிமையுடையதாக அந்த கோட்டை இருக்க வேண்டும். குளர்கரிதாய், பகைவர்கள் வெற்றி கொள்வதற்கு அரிதாக இயலாததாக அந்த கோட்டை இருக்க வேண்டும். குளர்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி உள்ளே இருக்கிற மக்கள், அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எவ்வளவு காலம் பகைவர்கள் கோட்டையை முற்றுகையிட்டாலும் அவ்வளவு காலத்துக்கும் தாங்கக்கூடிய அளவிற்கு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வளவு உணவுப் பொருள் அந்த மக்களுக்கு தேவையான அவ்வளவு உணவுப் பொருள்களையும் எவ்வளவு காலம் அவர்கள் முற்றுகையிட்டாலும் அவ்வளவு காலத்துக்கும் தேவையான உணவுப் பொருள்களை சேமித்து வைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளவு பரப்பா இருக்கும்னு பார்த்துங்க. குளர்கரிதாய் கொண்ட கூழ், கொண்ட என்றால் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பெறுகின்ற கூழ், கூழ் என்றால் உணவு முதலிய பொருள்கள், உணவு உடை முதலிய பொருள்கள். கூழ்த்தாகி அகத்தார், அகத்தார் என்றால் உள்ளே இருப்பவர், அகம்னா உள்ளே என்ற பொருள். அகத்தார் உள்ளே இருப்பவர்கள், இந்த கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் மக்கள், நிலைக்கு எளிதாம் ஈரதரன், அவர்கள் தங்கி இருக்கக்கூடியதற்கு எளிதாக இருக்கக்கூடியதுதான் பாதுகாப்பு என்று சொல்லப்படுவது. பாருங்க, குளர்கரிதாய் பகைவர்கள் தாக்குவதற்கு இயலாததாய், கொண்ட கூழ்த்தாகி உள்ளே இருப்பவர்களுக்கு உணவுப் பொருளை தேவையான அளவுக்கு வைத்திருக்கக்கூடியதாக, அகத்தார் நிலைக்கெளிதாய் உள்ளே இருப்பவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு எளிதாக இருக்கக்கூடிய தன்மையுடையது கோட்டை. இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? குளர்கரிதாய் கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண். இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? எ ஃபோர்ட் இஸ் தட் விச் டிஃபைஸ் கேப்சர் அபவுண்ட்ஸ் இன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அஃபோர்ட்ஸ் எ பொசிஷன் ஆஃப் வாண்டேஜ் டு இட்ஸ் இன்மேட்ஸ். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.